அதே மாதிரி சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது நான் அங்கே போய் நின்னேன். லங்கதி மட பிரச்சனையாக்காவா லங்கதி ஜனதாவோட பிரச்சனையாக்கோட மங்கையில் எத்தனை இடியா அதை கூட என்னோட அருமை ஊடக நண்பர்கள் மாறி மாறி போட்டிருந்தாங்க. அடாவடி அரசியல் பண்ணதா காமிச்சாங்க. ஆனா அங்க இருந்து ஏழு மக்கள் பொட்டு எடுக்கிறது, அதே மாதிரி மேனேஜர் 60 பேரை பூட்டி வச்சது, அதே மாதிரி அங்க வந்து பயத்தை உருவாக்குற விஷயத்த என்னோட மீடியா நண்பர்கள் காமிக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். ஜனதா வக்தி பெருமனோட தலைவர் அனுராகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து அனுராதபுரையில ஒரு கூட்டத்துல என்ன பத்தி பேசியிருக்காரு? ஜனதா விமுக்தி பெருமனோட நாயக்க அனுராகுமார் திசாநாயக்க மத்துமா மங்கன கதா கரல தியனம். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அடாவடித்தனமான அரசியல் வந்து நீண்ட என்ன அடாவடித்தனமான அரசியல் வந்து நாங்க ஒரு பொழுதும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். மே வகை சண்டிகமங்கரண தேசபாலனே அப்படி கவதாவத் பலாகினி இன்னா கேள. இப்ப அவர் வந்து என்னைக்குமே என்ன தொழிலாளர்கள் வர்க்கத்துல இருக்க மக்களுக்கு குரல் கொடுப்பேன்னு சொல்ற நபர் ஒருவர். எனக்கு தெரியல. அதனாலதான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், நான் வந்து மக்களுக்காண்டிதான் போய் நின்னே தவிர பாராளுமன்றத்தை எரிக்கணும்னு நான் நிக்கல. மங்கையில் ஜனதா வேணுவாங்க மிசாக் அதே மாதிரி ஜனாதிபதி மாளிகையை சுட்டுப்புறத்து நான் அங்க போய் நிக்கல சுத்து போடணும். ஜனாதிபதி மந்திரியில வட்டகரண்டோனிக்கிட்டேன. அதே மாதிரி மக்கள் கஷ்டத்துல இருக்கும் போது எரியறவங்க வயித்துல நான் என்ன ஊத்துல. நான் வளமைய மாற்று அரசியல் கட்சிகளை பத்தி பேசுறது இல்ல. அதனால அவர் ஒரு மூத்த உறுப்பினர். தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறத விட அவர் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்னா மக்களுக்கு என்ன பண்ணுவார்னு சொல்லி முன்னால வரட்டும். ஜனதாவோட வட அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் அவர்களும் யாழ்ப்பாணத்துல சொல்லியிருந்தாரு 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துவேன். அந்த ஒரு விஷயம் நான் வெளிப்படையா சொல்லியாகணும். 13வது சட்ட திருத்தம் வந்து என்னோட அபிப்பிராயம் அது வந்து ஒரு தவறான முறையில சித்தரிக்கப்பட்டிருக்கு உங்க மத்தியில மக்கள் மத்தியில். பதிமூணாவது சட்ட திருத்தம் வந்து வடக்கு கிழக்குல வாழ்ற மக்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து மாகாணங்கள்ல வாழ்ற மக்களுக்கும் தாத்துனு சங்சோதனையாவில் உத்தர நகினேரின் ஜனதாவோட வித்தரக்னமே மக்களோட ஆணைக்கு அமைஞ்சுதான் கட்டாயம் கொண்டு வரப்படணும். ஓணம் நீத்தியா ஜனதாவுக்கு பரமாத்திய அரகின தமை ஆனா எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லி இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான் அதுல வந்துச்சு. அந்த கேள்வி மே விபக்ஷ நாயகத்துமா மேம கீழ தீனவா மட எக்கமேக்க பொடி பிரச்சனை காவா என்னன்னா, கடந்த வருஷம் ஜூலை அப்ப ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு ஆவணம் தயாரிச்சிருந்தாரு இந்த 13வது சட்ட திருத்தம் சம்பந்தமா. கியா அவருதே ஜூலி மாசே அதுக்கு ஒரு ஜனாதிபதிமா மேகன ரிப்போர்ட்டா கதல திப்பா இது சம்பந்தமா கலந்துரையாடலும் வச்சிருந்தாரு.
මේ සම්බන්ධයෙන් කාර්යභාරයත් ආණ්ඩ අනිත් පක්ෂයේ කාර්යභාරය ආණ්ඩ සැලසුම් කරලා තිබ්බා. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு வரவில்லை. විපක්ෂ නායකතුමා ඒකට ආවේ නැහැ. අඳ ආවන තියෙන තොරඳු පාකල. ඒක ඒ අර ડોකියුමන්ට් එකත් එයා වෙලා ඕපන් කරලා බලුවේ නැහැ. සෝ අපිට இருக்கும்போது அவர் அவர் சொல்ற விஷயத்துல இருக்க அந்த உண்மை தன்மை என்னன்னு ஒரு கேள்விக்குறியா மாறும். එතකොට විපක්ෂ නායකතුමා ඒක ගැන කතා කරනකොට ඒක තියෙන ඇත්ත தத்துவம் මොනවද කියලා ප්‍රශ්නයක් නැගෙනවා. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல லெவலன் எஸ்டேட் இருக்கு. ළඟ ලෙවලන් වත්ත තියෙනවා. අඟ අවර ආචිල තමයි வீடு கட்டிருந்தாங்க. එයාගේ කාල වකවානුවේ තමයි විපක්ෂ නායකතුමා අමතුමා ඉන්න වෙලා ඉන්න කාලේ තමයි මේ නිවාස ව්‍යාපෘතියක් හදුවේ. අනා වර්මනේ නාල සෙවර පොටා මට வீடா මාරිරන්. නිකන් මේ බිත්ති හතරක් හදුවත් විතරයි ගෙදරක් සම්පූර්ණ වෙන්නේ නැහැ. මින්සාරෝ මට්රුම් කුඩිනීර් වසති அதே மாதிரி ஒரு கூர ஜன்னல் கதவு அதெல்லாம் இருந்தா மட்டும் தான் அது ஒரு வீடு. ඒකට ජල සම්පාදන විදුලිය ඒකට වහල ජනෙල් ඔක්කොම තිබ්බොත් තමයි ඒක ගෙදර. இன்னைக்கு நாடளாவிய ರೀತಿಯಲ್ಲಿ இப்படி அரகுறையா வீடு கட்டி இருக்கவர்தான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர். මේ මේ රට පුරාම මේ ਬਾගෙට හදච්ච ගෙවල් හදපෝ එකන තමයි අපේ විපක්ෂ நாயක. நான் போய் சொல்றேனா யாழ்ப்பாணத்த போய் பார்க்கட்டும். ஹம்பாந்த் தோட்டைய போய் பார்க்கட்டும். இல்ல இந்த மலையகத்துல கூட பார்க்கட்டும். என்எஸ்ஜியே வீடு கடந்த அரசாங்கத்துல எப்படி இருந்துச்சு. මං බොරු කියනවා නම් යාපනේ ගිහිල්ලා බලන්න කියමු. උතුරු නගරේ ගිහිල්ලා බලන්න කියමු. මධ්‍යම පළාතේ ගිහිල්ලා බලන්න කියමු. ගොඩක් ඔවම අතරපු ගෙවල් තමයි තියෙන්නේ. සොල්ල විඩ සේල් தான் முக்கியம். වචනට වඩා ஆக்ஷன் තමයි වැඩිම ඉන්නේ. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களையும் இந்த அரசாங்கத்தையும் பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூலமா அஸ்வசுமா வந்திருக்கு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மத்துமாகே நாயகத்துவம் அஸ்வசுமா வடசட்டான ஆவilla தியது. அதே மாதிரி உரிமை புரோகிராம் மூலமா கிட்டத்தட்ட 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமை பத்திரம் வழங்கப்படுது. உரிமை வடசட்டான அடதே 120 கட வெடி ஜனதாவட ஒப்பு லபா தெனவா. இன்னைக்கு மலையகத்துல இந்த இந்த நாட்டின் முதுகெலும்பா இருக்க மலையக தோட்ட தொழிலாளர்கள் මේ රටේ සම්පතක් වෙන වතු ජනතාව වතු කම්කරුවන්ට අව එන කොරෝනා පොවු සරි පුරලාදර නර්කඩිය පොවු සරි අරසිල් නර්කඩිය පොවු සරි ඊවුන් තේයලා පරිචිතේ ඉඳන් කොරෝනා වේස කාලෙත් හරි ආර්ථික ගැටලු තියෙන කාලෙත් හරි මේ තියෙන දේශපාලන ගැටලු කාර්යෙත් හරි අපේ වතු ජනතාව ඇවිල්ලා දළු කඩාගෙන තමයි හිටියේ. ඉන්නේ කවුරුන්ගල්ක 1700 රුපියල් සම්බලම් කැටිච්චා. අද ඒගොල්ලන්ට 1700ක් දෛනික වැටුපක් ලැබිලා තියෙනවා. அதே மாதிரி இன்னைக்கு බලෝ வந்து பெருந்தோட்ட நிறுவனத்திலிருந்து ஒரு சாதாரண தொழிலாளர் கைக்கு போய் சேர்ந்திருக்கு. அத ஆவilla බලය ஆவilla මේ கம்பெனி අතරේ ඉඳලා அத ஆவilla මේ சாதாரண கம்கரோக අතර ගිහිල්ලා තියෙනවා. அதே மாதிரி அவங்களுக்கு 200 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்ற இடத்துல காணி உரிமை கிடைக்குது. ඒගොල්ලන් දැන් අවුරුදු 200ක් ඒගොල්ලන් මාංශ වෙන එකෙන් ඒගොල්ලන් ඉන්න තැනම ඒගොල්ලන්ට ඉරමයේ අයිතිවාසිකම්ක් ලැබෙනවා. அது மட்டும் இல்லாம IMF நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இந்த கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் முடியாது கிடையாது வேணாம் இந்த மூணு வார்த்தை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது வராது. IMF ගැන කතා කරන්න ඕනේ නම් විපක්ෂය කියන්නේ වචන තුනයි ඒක කරන්න බෑ ஜனாதிபதி சாதிச்சு காமிச்சிருக்காரு நாட்டை திருப்பி கட்டி எழுப்பியிருக்காரு ஜனாதிபதி இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பரத்துக்கும் இப்ப வாய் வலிக்க ஆரம்பிக்கும் ஆனா இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் என்னன்னா ஒரு தேர்தல் வரும்போது உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சந்தியா கெனகோட்ட ஓகுல்லாங்க பலே முக்காத்து கேல ஓகுல்லாம் தனகண்ட ஓடு எனக்கு புரியுது. நிறைய பேர் வந்து இந்த தேர்தலை எப்படி சித்தரிக்க பாக்குறாங்கன்னா அவங்களோட இமேஜை பொறுத்து தான் இந்த தேர்தலை கொண்டு போய் பாக்குறாங்க. தேர்தல் பிரச்சாரம் අද මේ මේ ඔක්කොම දේශපාලන ඉන්න කට්ටිය ඔක්කොම බලන්නේ දේශපාලන පක්ෂ බලන්නේ ඒගොල්ලන්ගේ තනි මතයේ මේ ඡන්දය ඇවිල්ලා ගෙනියන්න කියලා. අර අවුඟ සෙන්චරික සේල් වල අද දා නම පාතාගන්න. ඒගොල්ලන් කරලා තියෙන වැඩ ඒගොල්ලන්ගේ කාර්යය මොකක්ද කියලා තමයි බලන්න ඕනේ. නරේ පෙර සොල්වාංග ஒரு வாக்காளர் இருக்க பெரிய பிரச்சனை வந்து மருதி. ගොඩක් කට්ටිය කියනවා මේ ඡන්දදායකයන්ට තියෙන ලොකුම ගැටලුව ඇවිල්ලා ඒගොල්ලෝ ඔක්කොම අමතක කරනවා කියලා. අනේ எனக்கு நம்பிக்கை இருக்கு மக்கள் மறக்க மாட்டாங்க. லைன்ல எப்படி நின்னாங்க ગેஸுக்கும் பெட்ரோலுக்கும் மண்ணெண்ணைக்கும். මං විශ්වාස කරනවා ජනතාව අමතක කරන්නේ
ඒගොල්ලන්ගේ ගෑස් එක ගණ්ඩයි ඉන්ධන ගණ්ඩයි කොච්චර පොලිමේ හිටිය කියන එක ඒගොල්ලන් අමතක කරන්න කියලා මම විශ්වාස කරනවා. වර තේරදල්ල ඕඩි පොනවණක වාකලිකාම නින්නේ සාධිච්චවණක වාකලිපිකේන නා නම්බර. එන ඊළඟ මේලඟ ඡන්දේ දාලා දුවපු එක්කෙනාට ඡන්දේ දාන්න නැතුව ඉඳලා වැඩක් කරපු එක්කෙනාට ඡන්දේ දානවා කියලා මම විශ්වාස කරනවා. ඉංග වෙන වරවේත් අනේවරකෝ එනෝට නන්දි වෙනවා. මේ මාව පිළිගත්ත හැමෝටම ස්තුතිවන්ත වෙනවා. සත නිවුස් ප්‍රධාන පුවත් විකාශය සවස 6:25ට සුප්‍රීම් ටීවී ඔස්සේ දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබ්ස්ක්‍රයිබ් කරන්න.